அவங்களுக்கு மருமக தேடிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி அஞ்சு பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டா ஒன்று வைக்கிறாங்க. அவங்களோட பாட்டத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மூணு பேர் குவாலிஃபிகேஷன் ஆகுறாங்க. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, 9 மாசத்துல யாரு எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்குறீங்களோ அவங்க தான் என் மருமகன்னு சொல்லிட்டு அவங்க பையனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த பையன் வீல் சேர்ல வந்திருக்கான். யாரு என் பையனை இம்ப்ரெஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு போயிட்டு அந்த பையனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேசுறா. ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ரெண்டாவது பொண்ணு நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்றா, அப்படியும் பிடிக்கவே இல்லை. மூணாவது பொண்ணு கொஞ்சம் இன்னசென்ட்டான பொண்ணு. அந்த பொண்ணு கொஞ்சம் இன்னசென்ட்டான பொண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடுறா, நான் ஒரு உண்மையான லவ் காண்டிதான் வந்தேன்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணு 9 மாசம் கழிச்சு அதே பொண்ணுங்க மறுபடியும் அங்க வந்து நிக்கிறாங்க. அதுல ரெண்டு பொண்ணுங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, ஒரு பொண்ணு பிரெக்னெண்டாவே இல்ல. அதுல ஒரு பொண்ணு ஃபேக்கா பலூன் வச்சு பிரெக்னெண்டா இருக்கதா அந்த மாமியார் எப்படியோ கண்டுபிடிச்சிருந்தாங்க. இன்னொரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, ஆனா அவங்க பையனோட குழந்தைய சமைக்கிற அவங்க பக்கத்துல இருக்க பாடி கார்டோட குழந்தையா சமைக்கிறான்னு தெரிஞ்சானே பயங்கரமா இன்சல்ட் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. மூணாவது பொண்ணு பிரெக்னெண்டாவும் இல்ல, ஆனா அந்த பொண்ணு தான் உண்மையை அவங்க பையனை லவ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க.